वेलकम टू जयावीन समयल लेकिन हम कुत्ते करी प्रिसेलन पाकला वांगे काल किलो कुत्ते करी उप्पु मंजल पोट कड़ी भी एड़ते रचर करेंगे अधिक तेवे याने पत्तिचिन्ने वंगायों कारियो पिले ओर पेरिये वंगायों पट्टे ग्राम मेलगु तूल कड़ग रेंड वारं मलगा ओर स्पून इंजी पूंड अपर कुत्ते करी की तेवे याने मसाल वारं मलगा मल्ली जीरग सोंप ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சட்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் அது பொரியவு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதே போட்டு வதக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து போட்டால் அந்த கொத்துக்கறிக்கு டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சின்னதாக அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் வெங்காயத்து கூட போட்டு வதக்கிடலாம். ஒரு தக்காளி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி கூட போட்டுக்கலாம். தக்காளி வதக்கும் உப்பையும் கொஞ்சம் கல் உப்பு அதுக்கு தேவையான கல் உப்பு எடுத்து வதக்கிக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கால் கிலோ வதக்கி வச்சு கழுவி வச்சுருக்க கொத்துக்கறி அதில் போட்டுக்கலாம். இப்போ அது ஒன்று போல் கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம வரமிளகா மல்லி சோம்பு ஜீரகம் நாலு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாங்க. அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதற்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். கொத்துக்கறி வந்து குக்கரில் வைக்க வேண்டியதில்லை, அதுவாகவே வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். என் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்ஸ். அடுத்தடுத்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொத்துக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ.